சென்னை நுங்கம்பாக்கத்தில் வேகமாக காரை ஓட்டி பைக், கார் உள்ளிட்ட வாகனங்கள் மீது மோதிய நபரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். சென்னை நுங்கம்பாக்கம் உத்தமர் காந்தி சாலையில இன்று ஒரு கார் ஒன்று அதிவேகமாக வந்து ஒரு வாகன ஓட்டி மீது மோதியிருக்கிறது. அங்கிருந்து அந்த கார் நிற்காமல் அடுத்தடுத்து இரண்டு வாகன ஓட்டிகள் மீது பிறகு மோதியிருக்கிறது. அந்த உத்தமர் காந்தி சாலையில அடுத்தடுத்து நடந்த இந்த மூன்று சம்பவங்களை தொடர்ந்து அவ்வழியாக வந்த வாகன ஓட்டிகள் அந்த காரை மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அந்த காரில் இருந்த நபர் போதையில் இருந்ததாக சக வாகன ஓட்டிகள் கூறுகின்றனர். அவர் யார் என்று கேட்டபொழுது அவர் வைத்திருந்த அடையாள அட்டையை காண்பித்துள்ள அவர் வந்து காவல் ஆய்வாளர் ராஜாராம் என்ற ஒரு அடையாள அட்டையை வைத்திருக்கிறார். ஆனால் அவர் வந்து சீருடையில் இல்லாததால் அவர் காவல்துறையைச் சேர்ந்தவர்தானா என்பது குறித்த சந்தேகம் இருப்பதனால உடனடியாக அருகில் உள்ள காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தது. நுங்கம்பாக்கம் போலீசார் தற்பொழுது சென்றிருக்கிறார்கள். அந்த நபர் வந்து குடிபோதையில் இருந்ததாக சக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியதுனால அதற்கான பரிசோதனைக்கும் அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். ஓட்டி வந்த காரும் காவல் நிலையத்திற்கு வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அது அவர் வந்து காவல்துறையைச் சேர்ந்தவரா அல்லது போலியான அடையாள அட்டையை வைத்திருக்கிறாரா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. காயமடைந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் நுங்கம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.